அல்லேலூயா. இந்த நாளிலும் சங்கீதம் 92:10 நாம் வாசிப்போம். சங்கீதம் 92:10 இன்று இரவு நாம் தியானிக்க போகிறோம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இன்று இரவு தேவனை நோக்கி நாம் கேட்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், புது எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணும். ஹல்லேலூயா. புது எண்ணெயின் அபிஷேகம் என்று நாம் சொல்லும்போது, இதுவரைக்கும் நான் அபிஷேகத்தையே பெறவில்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று இருதயத்தில் ஏக்கத்தோடு தாகத்தோடு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு அபிஷேக நாதராகிய இயேசு தாமே புது எண்ணெயினாலே உங்களை அபிஷேகம் பண்ண அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, புது எண்ணெய் அபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் உங்கள் மீது தேவன் ஒரு புதிய பலத்தை, புதிய சத்துவத்தை, புதிய வரங்களை, கிருபைகளை, ஊழிய பொறுப்புகளை, அழைப்பை உங்களுக்கு கொடுத்து, அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை உங்களுக்கு தந்து உங்களில் செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். புதிய தரிசனத்தை அவர் கொடுக்கும்போது புதிய அபிஷேகத்தினாலே அவர் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. புதிய வல்லமையினாலே நாம் தரிப்பிக்கப்படுகிறோம், புதிய ஞானம் கொடுக்கப்படுகிறது, புதிய திறன் கொடுக்கப்படுகிறது. அந்த வல்லமையில் நாம் செயல்படுகிறோம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். புதிய எண்ணெயினாலே அவர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் நாம் வாசித்தோம். ஏன் எண்ணெய் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? எண்ணெய் என்று என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, பழையற்பாட்டு காலங்களில் தீர்க்கதரிசிகள் விசேஷித விதமான எண்ணெயை அவர்கள் ஆயத்தம் பண்ணி ஒரு நபரை தேவனுடைய ஊழியத்திற்கென்று அவனை பிரித்து எடுக்கும் பொழுது அவன் மீது, அவனுடைய சிரசின் மீது அந்த எண்ணெயை அவர்கள் ஊற்றுவார்கள். அந்த எண்ணெய் அவன் மீது ஊற்றப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறபடியினாலே தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் வந்து நிலைத்து தங்கியிருக்கும். ஹல்லேலூயா. எந்த காரணத்துக்காக தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினாரோ, வேறு பிரித்தாரோ, என்ன நோக்கத்துக்காக, என்ன பொறுப்பை அவனை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டாரோ, அந்த வல்லமையோடு, அந்த கிருபைகளோடு அந்த மனிதன் செயல்படுகிறதை நாம் காண முடியும். அதற்காக இந்த எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது அந்த வேண்டிய அதிகாரம், அந்த வல்லமை, அந்த திறன், அந்த ஞானம் எல்லாமே அவர்களுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, புதிய எண்ணெய் என்று நாம் வாசிக்கிறோம். அது என்னதுங்க புதிய எண்ணெய், பழைய எண்ணெய் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அப்போது பழைய எண்ணெய் அபிஷேகம் வீணான அபிஷேகமா, வேண்டாத அபிஷேகமா என்று நீங்கள் கேட்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, புதிய எண்ணெய் அபிஷேகம் என்று சொல்லும்போது, ஏற்கனவே தேவன் உங்களை அபிஷேகித்திருந்திருப்பார் என்றால், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று உங்களை அழைத்து அந்த அபிஷேகத்தை கொடுத்திருந்திருப்பார் என்றால், கடந்த காலத்திற்கு, அந்த கடந்த பொறுப்புக்கு, கடந்த அந்த அழைப்புக்கு அந்த அபிஷேகம் போதுமானதாய் இருந்திருந்திருக்கும். ஆனால் புதிய பொறுப்புகளை, புதிய சவால்களை, புதிய ஊழியத்தை, புதிய தரிசனத்தை, புதிய காரியங்களை உங்களுடைய கரத்தில் தேவன் கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாராம், புதிய எண்ணெய் அபிஷேகத்தினாலே அவர் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. கடந்த கால அபிஷேகம், கடந்த கால சவாலுக்கு, கடந்த கால போராட்டங்களுக்கு, கடந்த கால பொறுப்புகளுக்கு ஒருவேளை போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் இந்த புதிய போராட்டங்களை, புதிய சவால்களை, புதிய ஊழியத்தை, புதிய தரிசனத்தை நாம் எதிர்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு புதிய எண்ணெய் அபிஷேகத்தை அவர் தந்தருளி, புதிய பலத்தினாலே, புதிய ஞானத்தினாலே, புதிய திறனினாலே நம்மை, ஹல்லேலூயா, அவர் நிரப்பி அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஆயத்தமாக்குகிறார். அதனால தான்
புதிய எண்ணெய் அபிஷேகம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோமே, அந்த ஒரு டூ வீலர் வைத்திருக்கிறீர்கள் என்று உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு சில குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடுகிற வரைக்கும் அதில் புதிய எண்ணெய் ஊற்றியிருப்பார்கள். நல்ல இன்ஜின் ஆயில புதுசாக வாங்கும் போது வண்டியை புது எண்ணெயை தான் ஊற்றி அவங்க கொடுப்பாங்க. ஆனால் ஒரு 8000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னு வைத்துக்கொள்வோமே, அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், இந்த பழைய எண்ணெயெல்லாம் என்ன பண்ணணும்னா எடுத்துட்டு புதுசாக புது என்ஜின் ஆயில உள்ளே ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க அவங்கள பார்த்து நீங்கள் கேட்கலாம், ஏங்க அப்போ முந்தி ஊற்றுனீங்களே அந்த என்ஜின் ஆயில், அப்போ அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 10000 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு அது போதுமானதாக இருந்தது ஐயா, ஆனால் இப்போது அடுத்த மற்ற 1000 கிலோமீட்டர் வண்டி ஓடணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பழைய எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, புதிய எண்ணெயை என்ஜினில் ஊற்றுவாங்க. அதுக்கு பிறகு பாருங்கள், வண்டி பழைய புது வண்டி மாதிரி நல்ல வேகமாக இன்னும் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் ஓடுகிறதுக்கு ஆயத்தமாகிடும். ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஆவியானுடைய கிருபைகளை பெற்றிருக்கலாம், ஆனால் பழைய அபிஷேகத்திலேயே காலத்தை நம்ம காலங்காலமாக காலத்தை ஓட்டி கொண்டு இருக்க முடியாது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், புதிய எண்ணெயினாலே நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சவால்களை ஒரு தேவ மனிதன் ஒரு தேவ பிள்ளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு சவாலுக்கும் தேவன் புதிய எண்ணெய் அபிஷேகத்தை நமக்கு தந்தருளுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி அவனுடைய எல்லா சகோதரர்களுக்கு முன்பதாக அவனுடைய சிரசில அபிஷேக தைலத்தை வார்த்து அவனை அபிஷேகம் பண்ணினார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே தாவீது தான் இங்கே சொல்லுகிறார், புதிய எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் முதல் பெற்ற அபிஷேகம் அவனை ஓரளவுக்கு அவனை கொண்டு சென்றது, அதற்கு பிறகு புதிய எண்ணெய் அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் போது அவன் இன்னும் தீவிரத்தோடு இன்னும் வல்லமையோடு இன்னும் பராக்கிரமத்தோடு இன்னும் தேவனுடைய பலத்தோடு அவன் ஓடும்படி அந்த புதிய அபிஷேகம் அவனுக்கு அவசியமாக இருந்தது. ஹல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9:17 நாம் வாசிக்கிறோம், அன்னினையா என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி அந்த நாட்களில் சவுலாக இருந்த அந்த பவுலின் மீது கரங்களை வைத்து ஜெபித்த பொழுது அவன் கண்கள் குருடாக இருந்த கண்கள் பார்வை அடைந்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய அந்த அபிஷேகத்தையும் பவுல் பெற்றுக்கொண்டார். ஆனால் நீங்கள் அப்போஸ்தல் 13:4-12 வாசித்து பார்க்கும்போது நாம் அங்கே பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலர் மிஷினரியாக பர்னபாவோடு இணைந்து மிஷினரி பயணத்தில் ஊழியம் செய்த பொழுது அங்கே சீப்பொரித்தி என்று சொல்லப்படுகிற சைப்ரஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தீவில் அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம் அவசியமாக இருந்தது. காரணம் என்னவென்றால் அங்கே அந்த தீவுக்கு அதிபதியாக இருந்த செர்கேசு பவுலஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ரோம அதிபதி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அவன் மிக ஆவல் உடையவனாக இருந்தானா, அவன் என்ன செய்தானா, பவுலையும் பர்னபாவையும் அழைத்து இந்த தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு கொஞ்சம் போதிங்கள் என்று அவர்களை அழைத்தான். அப்பொழுது அந்த நேரத்தில் பவுலும் பர்னபாவும் அந்த ரோமன் நூற்றுக்கு அதிபதிக்கு அந்த அதிபதிக்கு தேவனுடைய வார்த்தையை அங்கே சொல்ல போகும் பொழுது அங்கே ஒரு மாயவித்தக்காரனாகிய எலிமேயிஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவன் அங்கே என்ன செய்தானா, அவர்கள் எலிமா என்று சொல்லப்படுகிறவன் இந்த தேவனுடைய வார்த்தை அந்த ரோம அந்த தல அந்த அந்த அதிகாரிக்கு பிரசங்கிக்க விடாதபடிக்கு அவன் தடை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தடை செய்த போது அப்போஸ்தலனாகிய பவுல் மீது பரிசுத்த ஆவியானவர்
இறங்கினார் என்று அப்போஸ்தலர் 13:9 நாம் வாசிக்கலாம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். இங்கே நாம் பார்க்கிறோம், அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. ஹல்லேலூயா. இங்கே அப்பொழுது ஒரு கேள்வி நம்முடைய இருதயத்தில் எழுகிறது அல்லவா, அண்ணனையா ஜபித்த பொழுதே பரிசுத்த ஆவியை பவுல் பெற்றுக்கொண்டாரே. இங்கே மீண்டும் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்தான். அந்த மாயக்காரனை, அந்த கள்ள தீக்க தரிசி ஆகிய எலிமாவை நோக்கி பார்த்தான் என்று இங்கே வேதம் சொல்லுகிறதே என்று ஒரு கேள்வி எழலாம். ஒருவேளை மற்றவங்க பரிகாசமாக சொல்லலாம், அது என்னங்க பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிட்டு மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர் ஃப்ரெஷ்ஷாக திரும்பி திரும்பி இறங்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி காரியம் அல்ல. அப்போஸ்தலர் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது யோவான் 14:16 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் என்றென்றைக்கும் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வெளியே சென்று அவர் மீண்டுமாக உள்ள வருவது காரியம் அல்ல, புதிய எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இங்கே பரிசுத்த ஆவியானவர்னாலே பவுல் நிரம்பி அவனை நோக்கி பார்த்தார் என்றால், அன்றைக்கு அந்த எலிமா என்ற அந்த மாயவித்தக்காரனாகிய அந்த கள்ள தீக்க தரிசியை சவால் விடுவதற்கு ஏற்ற அபிஷேகம் அவன் மேல அந்த நேரத்தில் அருளப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வந்த உடனே பவுலுக்கு ஒரு வைராக்கியம் தனக்குள்ளே எழுந்துச்சு. அவனை பார்த்து சொல்லுகிறான், எல்லாம் கபடும் எல்லா விதமான பொல்லாப்பும் நிறைந்த சாத்தானின் மகன் என்று அவனை கடிந்து கொண்ட உடனே என்ன நடந்ததென்றால், ஒரு மந்தாரமான இருள் அந்த மாயவித்தக்காரனாக எலிமா மீது இறங்கின பொழுது அவன் குருடனாக அவன் மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். அதை கண்ட அந்த சைப்ரஸில் இருக்கிற அந்த ப்ரோ கவுன்சில், அந்த கவர்னர் அதை பார்த்த உடனே அவர் என்ன செய்தாராம், இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டார். உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் காண்கிறோம். ஆகவே அந்த நேரத்தில் அந்த சவாலுக்கு வேண்டிய அபிஷேகத்தை, புதிய எண்ணிய அபிஷேகத்தை அங்கே பவுல் பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட அந்தந்த நேரத்தில் அந்தந்த சமயங்களில் புது புது போராட்டங்கள், புதிய சவால்கள், சில நேரத்தில் மந்திரவாதிகளை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள், இருளின் ஆதிக்கங்களை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள், சத்துருவின் சகல போராட்டங்களை எதிர்த்து நிற்க வேண்டிய சில சூழ்நிலைகள் வரும்போது தேவன் நம்மை புதிய எண்ணெயினாலே நம்மை அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சவாலை சந்திக்கிற அந்த அபிஷேகத்தை அந்த நேரத்தில் நமக்கு அவர் கட்டளையிடுகிறார். அதே போல பேதுருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. நீங்கள் அப்போஸ்தல 2 பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பரிசுத்தாவியினாலே அவர் நிரப்பப்பட்டார் என்று பார்க்கிறோம். நீங்கள் அப்போஸ்தல 3 வாசித்து பார்க்கும்போது பேதுருவும் யோவானும் அவர்கள் தேவாலயத்திற்கு சென்ற பொழுது அங்கே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா இருந்த ஒரு மனிதனை கண்டார்களாம். அவனை பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்கள், பொன்னும் வெளியும் எங்களிடத்தில் அல்ல, எங்களிடத்தில் உள்ளவையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே அந்த பிறவி சப்பானியாய் இருந்த அந்த மனிதனுடைய கால்களுக்குள்ளும் கரடுகளுக்குள்ளும் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தவுடனே அவன் எழுந்தான், துள்ளி குதித்து தேவனை அவன் மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. அன்று 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த ஒரு பெரிய ஒரு அசைவு வந்தவுடனே அந்த தேசத்தில் இருக்கிற அந்த மனிதர்களுடைய எல்லா அதிகாரிகளும்
எல்லா மூப்பர்களும் வேதபாரர்களும் என்ன செய்தார்களாம், இந்த பேதுருவையும் யோவானையும் அவர்கள் சிறைப்பிடித்து அவர்களை சிறைச்சாலையில் அவர்கள் அடைத்தார்கள். அடுத்த நாளிலே அவனை கூப்பிட்டு அவர்களிடத்தில் விசாரணை நடத்தினார்களாம். வேதம் என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போம், அப்போஸ்தலர் 4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். கவனிக்க வேண்டிய வசனம், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. இப்ப மீண்டும் ஒரு கேள்வி வருகிறது, பரிசுத்தாவினாலே பெந்தேகோஸ்து நாளிலேயே அவர்கள் நிரப்பப்பட்டார்களே, இப்போ மீண்டுமாக இங்கே நாம் வாசிக்கிறோம் பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து. இப்போ 2 தடவை அவர் அபிஷேகம் பெற்றாரா அப்படின்னு நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இல்லை, 1 தடவை தான் அபிஷேகம் பெற்றார். ஆனால் ஆவியானவர் ஒருவர் தான், அவர் உள்ள வாசமாக இருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு புதிய சவாலை சந்திப்பதற்கு அந்த மனிதர்களுக்கு, அவர்களை எதிர்கொண்டு அவர்களை சிறைப்பிடித்த அந்த அதிகாரிகளுக்கும் மூப்பர்களுக்கும் அங்கே இருக்கிற வேதபாரர்களுக்கும் பதில் சொல்லுவதற்கென்று அந்த நேரத்தில் ஒரு புதிய எண்ண அபிஷேகம் அவர்களை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர்கள் பரிசுத்தாவினாலே நிறைந்து உடனடியாக ஞானமுள்ள வார்த்தைகளை அவர்கள் பேசினார், அதிகாரத்தோடு அவர்கள் பேசினார்கள். அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மனிதர்களுடைய அந்த அதிகாரிகள் எல்லாம் அசந்து போய், இவர்கள் படிக்காதவர்கள் அல்லவா, இவர்கள் பேதைகள் அல்லவா, எப்படி இவ்வளவு அதிகாரத்தோடு இவர்கள் பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார்களாம். இது எப்படி நடந்தது என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், எனக்கு பிரியமானவர்களே, புதிய எண்ண அபிஷேகம் அந்த நேரத்தில் அவர்கள் அருளப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த சவாலை அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அன்றைக்கு அவர்கள் பதில் சொல்லும்படி அன்றைக்கு ஒரு அபிஷேகம் அவர்களை நிரப்பிற்று. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் புதிய எண்ணெயினாலே உன்னை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், ஒருவேளை நீ ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றிருப்பாய் என்றால், ஒரு புதிய எண்ண அபிஷேகத்தினாலே உன்னை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இல்லை, நான் அபிஷேகத்தையே இன்னும் பெறவில்லை என்று சொன்னாலும், இன்றைக்கு உன்னை புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினாலே உன்னை நிரப்ப அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் தேவ மனிதர்கள் இப்பொழுது தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், ரிசீவ் த பவர் என்று சொல்லும்போது, ஏதோ ஏற்கனவே பரிசுத்தாவியை பெற்றுட்டேன், அவர் வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வர்றார் என்றது காரியம் அல்ல. ஆவியானவரை நீங்கள் பெற்ற ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட நிலைத்திருக்கிறார். அவர் மீட்பின் அவர் சீலாக அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் முத்திரை மோதிரமாக, மீட்பின் மோதிரமாக உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் உங்களுக்குள்ள வாசமாக இருந்தாலும் அதிக அளவு அபிஷேகத்தை அந்தந்த சூழ்நிலைக்கு, அந்தந்த சவாலுக்கு, அந்தந்த நேரத்தில் தேவன் நமக்கு அருளி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், கடந்த காலத்தில் கர்த்தருக்காய் நான் வைராக்கியமாக இருந்தேன், பல காரியத்தை நான் செய்தேன், தீக்க தரிசனம் நான் சொல்லியிருக்கிறேன், பிசாசுகளை நான் விரட்டி இருக்கிறேன், மற்றவர்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன், அற்புதங்களை கண்டு இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு நான் தோய்ந்து போய், நான் சோர்ந்து போய், இழைத்து போய் இருக்கிறேன் என்று ஒருவேளை சொல்லலாம். அல்லது பின்மாற்றத்தில் நீங்கள் போய் இன்றைக்கு ஒரு உலர்ந்த எலும்பை போல, எழும்ப முடியாத ஒரு ஆவிக்குரிய ஒரு அழுத்தத்தில் நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் புதிய எண்ணெயினாலே உங்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது, கர்த்தர் உங்களை புதிய காரியங்களை உங்களை கொண்டு அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கடந்த காலத்தில் பழைய அபிஷேகத்தினால பல காரியத்தை ஆண்டவர் உங்கள் மூலமாய் செய்தது உண்மைதான். ஆனால் இந்த புதிய காலத்தில் நீங்கள் சந்திக்கிற இந்த புதிய சவால்கள், புதிய அந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கு புதிய எண்ண அபிஷேகத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. சிலர் எப்பொழுதுமே பழைய மகிமையே பேசி கொண்டிருப்பாங்க, அந்த நாட்களில் நான் இவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ண, நாட்கும் நான் இவ்வளவு ஆண்டவருக்கு வைராக்கியமாய் நான் ஊழியம் செய்திருக்கிறேன், நான் இவ்வளோ மணி இத்தனை பேருக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இத்தனை பேர் கர்த்தருக்குள் நான் நடத்தியிருக்கிறேன், பழைய கதையே பேசி கொண்டிருப்பார்கள்.
நான் இந்த தீக்கு தரிசனத்தை சொன்னேன்னா அது அப்படியே நடந்துருச்சாக்கும். இந்த பழைய கதையே அரைச்சமாவே அரைத்து கொண்டிருப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இப்பொழுது இந்த காலகட்டத்துக்கு, இந்த புதிய அழைப்புக்கு, இப்பொழுது நீ சந்திக்கிற சோதனைக்கு, போராட்டத்துக்கு புதிய எண்ண அபிஷேகம் உனக்கு அவசியமாக இருக்கிறது. ஹலலூயா. உலர்ந்து போன உன்னுடைய எலும்புகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், மீண்டுமாக நீ ஜீவன் பெற்று எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலலூயா. அதற்காகவே இந்த புதிய எண்ண அபிஷேகத்தை உங்கள் மேல் அவர் கொடுக்கும் பொழுது ஒரு புதிய தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க, புதிய வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, புதிய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹலலூயா. இன்றைக்கு கர்த்தரை பார்த்து கேட்க போகிறோம், புதிய எண்ணெயினாலே என்னை அபிஷேகம் பண்ணுங்க. ஹலலூயா. என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புதிய எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹலலூயா. நீங்கள் கேட்கும் பொழுது புதிய அதிகாரங்களை, புதிய வல்லமையை கர்த்தர் நிச்சயமாய் தந்தருளுவார். இன்று இரவு மூன்று காரியங்களை சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த அபிஷேகத்தின் ஊற்று என்ன, அதனுடைய துவக்கம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். இரண்டாவதாக எதற்காக இந்த அபிஷேகம் அருளப்படுகிறது, அபிஷேகத்தின் நோக்கம் என்ன. மூன்றாவதாக அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் என்ன. இந்த மூன்று காரியங்களையும் வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த அபிஷேகத்தின் துவக்கம். 2 கொரிந்தியர் 1:21-22 நாம் வாசிக்க கேட்போம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர் தேவனே. ஹல்லேலூயா. யார் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார்? தேவனே நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய பரம பிதா நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்காக உங்கள் சரசின் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கினாலும், ஜபத்தில் நடத்தும் பொழுது அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும், மனிதர்கள் மூலமாய் அபிஷேகம் ஒரு காலமும் வருவதில்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஹல்லேலூயா. அவர்தான் எல்லா அபிஷேகத்துக்கும் ஊற்று காரணர். இந்த அபிஷேகம் அவ்வளவு அவசியமாக இருக்கிறபடினால இன்றைக்கு அந்த அபிஷேகத்தினாலே உங்களை தேவன் அபிஷேகம் பண்ண அவர் விரும்புகிறார். பாருங்கள், இயேசுடைய வாழ்க்கையை உதாரணத்துக்கு எடுத்து பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 2:6-8 வாசித்து பார்க்கும்போது, இயேசு இந்த பூமியில் ஒரு மனிதனாய் அவர் இறங்கி வந்தார். அவர் தேவனுக்கு சரிசமமாக இருந்தாலும் தன்னையே அவர் வெறுமையாக்கி அவர் மனுஷ சாயலாகி ஒரு மனிதனாய் அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு பக்கத்தில் தேவனுடைய குமாரன், இன் மறுபக்கத்தில் மனுஷகுமாரனாகவும் அவர் காணப்பட்டார். ஆகவே மனுஷகுமாரனாய் இந்த பூமியில் இருந்ததுனால அவருக்கு அபிஷேகம் அவசியமாக இருந்தது. ஹல்லேலூயா. எப்படி உங்களுக்கும் எனக்கும் அபிஷேகம் எவ்வளவு அவசியமோ, தேவகுமாரனாகிய இயேசு மனுஷகுமாரனாக இந்த பூமியில் அவதரித்து நம்மை போல ஒரு மனுஷனாக இருந்த பொழுது அவருக்கும் வல்லமை தேவைப்பட்டது, அவருக்கும் கிருபைகள் தேவைப்பட்டது. ஆகவே அவருக்கும் அபிஷேகம் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம், நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. யார் அபிஷேகம் பண்ணினார்? தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். பிதாவாகிய தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினாராம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவர் மேலே இறங்கி வந்தது. அதற்கு பிறகு அவருடைய ஊழியத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பிக்கப்படுகிறதை வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அபிஷேகத்துக்கு முன்பதாக இயேசு அற்புதங்களை செய்ததாக வேதத்தில் எங்கேயுமே நீங்கள் காண முடியாது. ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரோ, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர் மீது இறங்கின பொழுது அந்த வல்லமையினாலே அவர் ஏவப்பட்டவராக ஊழியத்தை அவர் தொடங்கினார். ஹல்லேலூயா. அற்புதங்கள் அடையாளங்களும் பலத்த கிரியைகளும்
அவர் மூலமாய் நடப்பிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு சொன்னார், இப்போ நான் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசுவே சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஊற்றுக்காரனராகிய தேவனிடத்திலிருந்து அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. இன்று இரவும் தேவனை பார்த்து, ஆண்டவரே, நீர் அபிஷேகம் பண்ணுகிறவர் நீர் அல்லவா, என்னை நீர் அபிஷேகிப்பீராக, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நீர் அபிஷேகிப்பீர் என்றால் எனக்கு எவ்வளவு அந்த அபிஷேகம் அவசியம், என்னையும் அபிஷேகியும் என்று கேட்கும் பொழுது, இன்றைக்கு உங்களை அவர் அபிஷேகிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல வேணும்னாலும் ஒரு சில கூட்டத்தார் மாத்திரம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள், எல்லாருமே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை. ஒரு குறிப்பிட்ட விசேஷித்த பாக்கியமான ஒரு கூட்டத்தார் மாத்திரம் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அபிஷேகம் அவர்கள் மாத்திரம் பெற்றுக்கொண்டார்களாம். ராஜாக்கள் பெற்றுக்கொண்டார்கள், ஆசாரியர்கள் பெற்றுக்கொண்டார்கள், தீர்க்கதரிசிகள் பெற்றுக்கொண்டார்கள், இன்னும் சில விசேஷித்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஊற்றப்படவில்லை. ஆனால் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம், இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால், இயேசு சிலுவையில் அவர் அறையப்பட்ட பொழுது ஒரு காரியம் நடந்தது. மத்தேயு 27:51 வாசிக்கிறது போல, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் துவங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிழிந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவாலயத்தில், அந்த சாலமோன் ஆலயத்தில், எருசலேமில் இருந்த ஆலயத்தில், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்றெல்லாம் பல பகுதிகள் உண்டு. அந்த ஒவ்வொரு பகுதியும் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு திரைச்சிலையினாலே அது மறைக்கப்பட்டிருக்கும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆலயத்தில் அவர் கூடியிருப்பார். ஆனால் எப்பொழுது இயேசு சிலுவையில் அவர் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்தாரோ, அந்த நேரத்தில் ஒரு காரியம் நடந்தது. தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் துவங்கி கீழ் வரைக்கும் அது இரண்டாய் கிழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். மனிதனினாலே கட்டப்பட்ட தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இனி அவர் அங்கே வாசமாய் இராதபடிக்கு அங்கே இருந்து அவர் புறப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, நாம் தேவன் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் வாசஸ்தலமாய் இருக்கிறோம் என்று 1 Corinthians 6:19 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வந்து வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை செய்வதற்காக தான் இயேசு மிகவும் துடித்தார், அவர் வாஞ்சித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னார், இந்த பூமியின் மேல அக்கினியை நான் போட வந்தேன், பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், அதற்காக நான் எவ்வளவோ வாஞ்சிக்கிறேன், ஆனால் அது நடைபெற வேண்டும் என்றால் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. என்ன ஸ்தானம்? சிலுவையில் நான் அறையப்பட வேண்டும், நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், மீண்டுமாக உயிரோடு எழும்ப வேண்டும் அந்த ஸ்தானம். ஹல்லேலூயா. அந்த ஸ்தானம் நடந்த பொழுது பாருங்க, பெந்தேகோஸ்தே நாளில் மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அபரிவிதமாய் பாஜ பட்சமே இல்லாமல், 120 பேர் இருந்தாங்க, 120 பேர் மேலும் அவர் இறங்கினார். ஹல்லேலூயா. ஒருவரையும் விட்டு விடாதபடிக்கு, 120 பேர் இருந்தாங்கன்னா அது 115 பேர் மேலே மாத்திரம் இறங்கிவிட்டு இன்னும் 5 பேரை, கொஞ்சம் பேர் அவங்கள ஆவியானவர் விட்டுவிடவில்ல, அத்தனை பேர் மேலே இறங்கினது போல இன்றைக்கும் இன்றைய இரவு இங்கே கூடியிருக்கிற 1000 பேருக்கு மேலே இங்கே நம்ம இங்கே இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற 1000 பேருக்கு மேலேயும் இந்த ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் அவர் நிரப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அந்த ஆவியானவரை உங்களாலே பெற்றுக்கொள்ள முடியும். யோவேல் 2:28 வாசிக்கிறது போல, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே அபிஷேகத்தின் ஊற்றுக்காரனர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். ஒரு மனிதன் அல்ல, யார் அந்த அபிஷேகத்திற்கு ஊற்றுக்காரனர் என்றால் அவர் தான் நம்முடைய பரமபிதா. ஹல்லேலூயா. தம்முடைய குமாரனை அவர் நிரப்பினார், சீஷர்களை நிரப்பினார்.
இந்த இரவு உங்களை அவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. என்னை நிரப்புவாரா? நிச்சயமா உங்களை நிரப்புவார். காரணம் லூக்கா 11:13 இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டு கிஃப்ட்டு கொடுக்குறீங்களே, உங்கள் பிள்ளைகள் கேட்கிறத நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களே, அவங்களுக்கு அவசியமான காரியத்தை நீங்கள் நிச்சயமாக தவறாமல் கொடுக்குறீங்களே, அதே போல அபிஷேகத்தின் ஊற்றுக்காரணராகிய உங்களுடைய பரம பிதாவிடத்தில் எனக்கு பரிசுத்தாவியானவரை தாங்கன்னு வேண்டு கொண்டீங்கன்னா, அவர் வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவசியமானவைகளை ரொம்ப தவறாமல் கொடுக்கறது போல உங்களுடைய பரமபிதாவும் வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அருளி செய்வது நிச்சயம் அல்லவா? சொல்லுங்க, நிச்சயம். அப்படின்னா ஷுவர், நிச்சயமானா தவறாமல் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது சந்தேகமே இல்லை என்று தான் அர்த்தம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் கொடுப்பார். அப்படின்னா சந்தேகத்துக்கு இடமே இல்லை. இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு தாங்கத்தோடு அபிஷேகத்தின் ஊற்றுக்காரனரே எனக்கு அபிஷேகத்தை தாங்கன்னு கேட்கும்போது இன்றைக்கு தவறாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேகமாக என்ன காரணத்திற்காக இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது, இயேசு சொல்லுகிறதை கேளுங்கள். லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஹல்லேலூயா. இங்கே இயேசு எதற்காக தாம் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்ற அந்த நோக்கத்தை அவர் இங்கே விவரிக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறார், நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதே காரியத்தை இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய பிதாவாகிய தேவன் இயேசுவை தம்முடைய பரிசுத்தாவியினாலே அபிஷேகம் பண்ணினார். இயேசு சொல்லுகிறார், பரிசுத்தாவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக அவர் மேல் இருக்கிறாராம்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது, எளிமை உள்ளவர்களுக்கு, இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எதற்காக அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது என்றால், முதலாவதாக சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக இந்த அபிஷேகம் நமக்கு அருளப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு சுவிசேஷ அழைப்புன்னு ஒரு விசேஷத்த அழைப்பு ஒன்றும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு விசுவாசியும் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்பது இயேசுவின் திருவல அந்த கட்டளையாகும். ஹல்லேலூயா. ஆக அந்த கட்டளையை பெற்ற நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். மாம்சத்தினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய அபிஷேகத்தினாலே நிறைந்து சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு நமக்கு இந்த அபிஷேகம் அவசியம். இரண்டாவதாக இயேசு சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும். ஹல்லேலூயா. இருதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்குவதற்காக அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கையில் பல போராட்டங்களினாலே, பிரச்சனைகளினாலே, எத்தனையோ துயரங்களினாலே அலக்கழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட பலர் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனையோ ஏமாற்றங்களை, தோல்விகளை சந்தித்து நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் பலர் உண்டு. ஒருவேளை நீங்களும் அந்த அப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு அந்த அபிஷேக தைலம் உங்கள் மேலே வார்க்கப்படும் பொழுது, அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் உடைக்கப்பட்ட வாழ்க்கை, நொறுங்குண்ட வாழ்க்கையை அந்த அபிஷேகம் உங்களை மீண்டுமாக எழும்ப பண்ணும். ஹல்லேலூயா. நொறுங்குண்டவர்களை நீங்கள் காயம் கட்டும்படி தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அடுத்து என்னத்தில் எதற்காக அபிஷேகம் கொடுக்கப்படுகிறதாம்? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க. ஹல்லேலூயா. பலவிதமான சிறையிருப்பில்,
பலர் காணப்படுகிற பாவத்தின் சிறையிருப்பு, அடிமைதனத்தின் பாவ அடிமைதனத்தின் சிறையிருப்பு, மன இருள், இன்னும் சாபத்தின் அடிமைதன் சிறையிருப்பில் காணப்படலாம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த சிறையிருப்பு மாறணும்னா, நாம் சாத்தானுடைய வல்லமைக்கு விரோதமாக எழும்பி நிற்கணும்னா, எனக்கு பிரியமானவர்கள், அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. ஹலலூயா. பயம் என்பது ஒரு சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பில் சில சிக்குண்டு அதிலிருந்து மீள முடியாதபடிக்கு அதில் தவித்து கொண்டு இருப்பாங்க. என்ன சிறையிருப்பாக இருந்தாலும் அந்த அபிஷேகத்தில் நம்ம நிரப்பப்படும் போது அந்த சிறையிருப்பு மாறும். ஹலலூயா. நான்காவதாக பார்க்கிறோம், குருடருக்கு பார்வை அளிக்கவும். குருடருக்கு பார்வை அளிக்கவும், அது என்ன? எனக்கு பிரியமானவர்களே, ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் பலர் காணப்படுகிறார்கள். சத்தியம் எது, உண்மை எது என்று அறிந்து கொள்ளாதபடிக்கு இருதயம் கடினப்பட்டு கண்கள் குருடான நிலைமையில் பலர் உண்டு. அவர்களிடத்துல நீங்கள் எவ்வளவுதான் வேதத்தை எடுத்து, நீங்கள் எவ்வளவு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சொன்னாலும் அவங்களுடைய இருதயத்தில் அது வந்து பிரவேசிப்பதே இல்லை. ஏன்னா ஒரு உணர்வில்லாத ஒரு இருதயம். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். ஆகவே தான் சில நேரத்தில் நமக்கு பிரியமானவர்களிடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சுவிசேஷத்தை நம்ம சொல்லுவோம், பல காரியங்களை எடுத்து சொல்லுவோம், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை சாட்சியாக எடுத்து சொல்லுவோம். அவங்களுக்கே தெரியும் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ததை, உங்கள் வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை, கர்த்தர் எப்படி உங்களை உயர்த்தினார், இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அற்புதத்தை ஒருவேளை கண் கூட அவங்க கண்டிருப்பாங்க. நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க கண்டிப்பாக அவங்க அறிந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னும் அந்த பாரம்பரிய கட்டில் தான் அவங்க இருப்பாங்க, இன்னும் வைராக்கியத்தில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம். யூதர்கள் அப்படி தான் இருந்தார்கள். இயேசு பாருங்கள், சுவிசேஷத்தை அவர்களிடத்த பிரசங்கித்த பொழுதும் அவங்க காது உள்ளவர்கள், காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு சொன்னார். அவன் காது உள்ளவன், நல்ல காது வைத்தவன் கேட்டிருந்தாலும் அவனுடைய இருதயம் குணமடையாமல் இருதயம் கடினப்பட்டு போயிருந்தது. ஏனென்றால் மனக்கண்கள் குருடாக இருந்ததாம். கண்களுக்கு முன்பதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். அவர் எத்தனையோ அதிசயங்களை அவர் செய்தார். மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினார். மரித்தோரி எழுப்புறதையும் உங்கள் கண்களால் கண்ட பிறகும் இல்லை நாங்கள் விசுவாசிக்க மாட்டோன்னு இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். அப்போ நம்ம யோசிப்போம், எப்படிங்க மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிறார், குருடர்களை பார்வையடைய செய்கிறார்? இயேசுவே சொன்னார், என்ன நீங்கள் விசுவாசிக்கல, நான் செய்த கிரியைகளை கண்டாவது நீங்கள் என்ன விசுவாசிக்கலாமே என்று யூதர்களிடத்துல இது இயேசு சொன்ன பொழுது அவங்க அப்படியே முழிக்கிறாங்க. ஆனாலும் இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ளலை. காரணம் என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம். அதே போல பலர் ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல கிடக்குறாங்க. உங்க சொந்தக்காரத்துல, உங்க சொந்த குடும்பத்துல அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, அபிஷேகத்தினால நாம் நிரப்பப்படும் பொழுது இப்படி ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல இருக்கிறவர்களை நாம் விடுதலை ஆக்க முடியும். ஹலலூயா. அந்த குருட்டாட்டம் விலகின பொழுது தான் திடீர்னு அவங்களுக்கு உணர்வுல இருதயம் வரும். திடீர்னு அவங்களுடைய இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாக, அப்போது எப்பொழுது அந்த பெந்தேகோஸ்து நாளில் அபிஷேகம் இறங்கின பொழுது பேதுரு பிரசங்கித்த உடனே, அது வரைக்கும் யூதர்கள் குருட்டாட்ட தனத்தில் இருந்த யூதர்கள் எல்லாம் ஓடி வந்து சொன்னார்களாம், சகோதரர்களே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஓடி வந்தார்களாம். எப்படி அது நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அபிஷேகம். ஹலலூயா. இன்றைக்கு நீங்கள் தலகீழ நின்று பிரசங்கம் பண்ணாலும் சரி, சிலர் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க, அவங்க அப்படியே இருமார்ப்பாக இருப்பாங்க, ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லுவாங்க, ஏதாவது எதிர்பேச்சு பேசுவாங்க, ஏதாவது நம்மளை என்ன சொல்கிறது நிந்திப்பாங்க. ஆனால் என்னைக்கு அபிஷேகத்தோடு நீங்கள் நின்று பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஒரே பார்வை பார்த்தீங்கன்னா போதும், அவங்க அப்படியே ரசிக்கப்பட்டுருவாங்க. ஹலலூயா. அவங்களே சொல்லுவாங்க, நான் என்னங்க பண்ணணும், இயேசுவை ஏற்றுக்கணும், நான் இப்போவே வரேன் உங்கள் வீட்டுக்கு, எனக்கு கொஞ்சம் இயேசு பற்றி சொல்லுங்களேன்னு அவங்களே தேடி வருவாங்க. அது எப்படின்னா, அபிஷேகம். ஹலலூயா. 3வதாக, பிசாசினால் ஒடுக்கப்பட்ட யாவரையும் விடுதலையாக்க. ஹலலூயா. பிசாசினால் ஒடுக்கப்பட்டவர்கள் உண்டு. நோயினால், டிப்ரெஷனால, மந்திர தந்திரங்களினால, தாழ்வு மனப்பான்மையினால, பலவிதமான சாத்தானின் ஒடுக்குதலினாலே ஒடுக்கப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கும்படி
தேவன் தம்முடைய அபிஷேகத்தை அவர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறது மாத்திரமல்ல, அந்நிய பாஷை பேசுவது என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு அடையாளம் தான், அது ஒரு ஆரம்பம் தான். ஆனால் இவ்வளவோ ஆழமான அனுபவங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, ஹல்லேலூயா, நீஞ்சல் ஆழத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அபிஷேகத்தை பெற்று நிறைய பேர் நினைத்துக்கொள்ள, அபிஷேகனாலே எல்லாம் ஒன்றா கூடி அந்நிய பாஷை சத்தமாக பேசி பயங்கரமாக மியூசிக்கை தட்டா புடான்னு போட்டு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிடணும். இல்லை, அது அபிஷேகம் இல்லை, அது அபிஷேகம் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, அந்நிய பாஷை எதற்கு பேசுகிறீங்கன்னா பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஜப பாஷை, தேவனோடு கூட ரகசியங்களை நீங்கள் பேசுகிறீங்க, தூதர்களுடைய பாஷையை நீங்கள் பேசுகிறீங்க, மனுஷருடைய பாஷைகளை பேசுகிறீங்க. இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். ஆனால் இதை பார்க்கலாம், அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் பல காரணத்துக்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு மாத்திரமல்ல, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுவதற்கு, ஒடுக்கப்பட்டவர்களை அவர்களை விடுவிப்பதற்கென்று, குருட்டாட்டத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவதற்கென்று அபிஷேகம் நமக்கு அருளப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்நிய பாஷின் அடையாளத்தோடு செல்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமையோடு நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. வித்தியாசத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். ஆமீன். மூன்றாவதாக அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்களை நாம் காணப்போகிறோம். என்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிறோம்? இங்கே அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், அதோடு முடிந்து விட்டதா? இதனால் என்ன ஆசீர்வாதம் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், எனக்கு பிரியமானவர்களே, முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற, உங்கள் கழுத்தில் இருக்கிற நுகம் முதல் முறிந்து போகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 10:27 வாசிக்க கேட்போம். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. நுகம் சொல்வது என்னதுன்னா, இந்த ரெண்டு மாடுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கட்டையை தூக்கி அதை வைத்து அந்த மாடை என்ன செய்வாங்கன்னா, அதை வந்து அந்த அந்த மாட்டு வண்டியை இழுக்க வைப்பாங்க, இல்லைனா அந்த 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 ஃபார்மிங் பண்ணும்போது அதை பயன்படுத்துவாங்க. அது ப்ளவ் பண்ணுறதுக்காக, ஃபீல்டை ப்ளவ் பண்ணுறதுக்காக அந்த மாட்டு மேலே கழுத்தில் என்ன வைப்பாங்கன்னா, ஒரு வெயிட்டான ஒரு கட்டையை அவங்க தூக்கி வைத்து விடுவார்கள். ஏன் அப்படி வைக்கிறாங்க? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்னென்னா, மாடு வந்து நல்ல பலனுள்ள, மனிதனை பார்க்கிலும் அது பலனுள்ளது. அந்த நுகம் அந்த கழுத்தில் இல்லைன்னா எந்த மனுஷனையும் முட்டி மோதி அது பாட்டுட்டு அது இஷ்டப்படி எங்கே வேணால் ஓடி அது மகிழ்ச்சியாக தெரிந்து கொண்டு இருக்கும். ஆனால் மனிதன் யோசித்து பார்த்தான், இதை ஃப்ரீயாக விட்டா இது நமக்கு அடங்காது, நம்ம சொல்கிறதெல்லாம் இது கேட்காது. ஆகவே என்ன செய்தான் என்றால், பெரிய ஒரு கட்டை, அது எத்தனையோ கிலோ வெயிட் உள்ள அந்த கட்டையை தூக்கி கழுத்து மேலே அப்படியே பாரமாக தூக்கி அப்படியே வச்ச உடனே அந்த மாடுக்கு ஒரு எண்ணம், ஐயோ இந்த கழுத்தில் பெரிய பாரமாக இருக்கே, இனிமேனால ஓட முடியாது, ஐயோ எனக்கு பலனே இல்லை, இனிமேனால சுயமாக எதுவுமே செய்ய முடியாது, நான் இந்த வண்டியை இழுக்கிறது தவிர எனக்கு வேறு வாழ்க்கையில் வேறு நோக்கமே இல்லை அப்படின்னு அந்த மாடு நினைத்து கொள்ளுமா? அதுக்கு தான் அந்த நுகத்தை தூக்கி அது கழுத்து மேலே வெயிட்டாக வைப்பாங்க. வச்ச உடனே அந்த மாடு என்னதான் பலன் உள்ளதாக இருந்தாலும், அதுக்கு என்னதான் திறமை இருந்தாலும், அதுக்கு என்னதான் சத்தம் இருந்தாலும், அது என்ன செய்யும்? எல்லாத்தையும் மறந்து அது பாட்டுட்டு ரோட்டில் டடக்கு 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 டடக்குன்னு அந்த மாட்டு வண்டியை இழுத்துக்கிட்டு தான் கிடக்கும். அதே போல் சாத்தான் பார்த்தான், ஓ இவங்க தேவசாயில் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்களா, ஓ தேவன் இவர்களுக்கு இப்போ விசேஷித்த கிருபைகளெல்லாம் வைத்திருக்கிறாரா, தாளந்துகளெல்லாம் கொடுத்துருக்கிறாரா, கிருபையெல்லாம் வைத்திருக்கிறாரா. மொதல் ஒரு பெரிய நுகத்தை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம், கழுத்தில் வச்சுட்டா இனிமேல் இவங்க எழும்பி பிரகாசிக்கவே மாட்டாங்க. எதற்காக தேவன் இவர்கள் எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர்கள் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அவங்க நிறைவேற்றவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பாரமான ஒரு நுகத்தை தூக்கிட்டு வந்து அவன் கழுத்தில் வந்து வைத்து விடுவான். அந்த நுகம் கழுத்தில் வைக்கப்படும் போது பாருங்கள், சிலர் வந்து உலக பாரம், உலக கவலை, இதையே நினைத்து 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 க
கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருந்த உன்னத அழைப்பு, உன்னத நோக்கம் எல்லாவற்றையும் அவங்க மறந்து போய்விடுவார்கள். அந்த நோக்கத்தையே, ஐயோ என் பிள்ளைய நினைச்சுதான் எனக்கு பாரமாக இருக்கு, அந்த பிள்ளைய மிஞ்சி அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, வேற எதையுமே அவங்க யோசிக்க முடியாது. ஒரு நோயின் வந்துருச்சுன்னா அந்த காலு தான் பிரதர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த காலையே நினைச்சு நினைச்சு எங்க ஆண்டவரை துதிக்க முடியுது, ஆண்டவரை துதிக்கலாம் நினைக்கும் போது அப்பதான் அன்னைக்கு பார்த்தா கால் வலிக்குது. அப்போ என்ன ஆண்டவரே, நீர் எந்த காலையும் குணமாக்க மாட்டேன்றீர், ஒன்றுமே ஓட மாட்டேன்து, துதிச்சு என்ன இப்போ பிரயோஜனம் அப்படின்னு ஒரு பாரம். சில பேர் கடனுன்ற பாரத்தை நல்ல ஊழியம் செய்துட்டு அங்கங்கே ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, கடனுன்ற அந்த பாரத்தை தூக்கி கழுத்தில் தூக்கி வைப்பான் பாருங்கள் சாத்தான், அதுக்கு பிறகு பாருங்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, ரொம்ப பலவீனப்பட்டு போய் அந்த கடனை எப்படி அதையே பயந்து அதை நினச்சி 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 மன கிளேசம் அடைந்து அதுக்கு பிறகு ஊழியம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நல்ல குடும்பத்தார் நல்ல ஊழியம் செய்துக்கிட்டே இருந்தாங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நல்ல ஊழியம் விடுதலையாக செய்தாங்க, நிறைய பேர் ஆதாயப்படுத்தி கொண்டு இருந்தாங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வெடிச்சுது, உடனே அடங்கிட்டாங்க, எல்லா ஊழியத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சாத்தான இடத்துல ஒரு டீல் போட்டாங்க, எப்பா நான் அந்த ஊழியத்தை எப்போ செய்ய ஆரம்பித்தேனோ அப்போத்துலேருந்தான் அந்த பிரச்சனையை எனக்கு என்ன பண்ணுச்சு ஆரம்பித்தது, அதனால் எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட அந்த ஊழியத்தை கையிலேயே கொடுத்துட்டாங்க. ஐயா நீங்கள் வேற யாராவ பார்த்து கொடுங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் பொறுத்து இல்லை இல்லை நாங்கள் ஊழியம் செய்கிறோம் திருப்பி வந்தாங்க. அப்போ திருப்பி வந்து கொஞ்சம் அந்த ஊழியத்தை உற்சாகமாக செய்தாங்க பாருங்கள், அடுத்த நுகத்தை தூக்கி சாத்தான் கழுத்தில் அப்படி வச்சான் டங்குன்னு. அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், உடனே ஐயோ நம்ம திருப்பி ஊழியம் செய்கிறனால தான் அந்த போராட்டம் வருதோ, வேண்டாம் 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 திருப்பி பாஸ்டர்கிட்ட, ஐயா எங்கனால இப்போ வர முடியல பிஸ்னஸ் பிஸ்னஸ்னே இருக்கேன், அதனால் வந்து நான் இப்போ ஊழியத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஐயா, எடுத்துக்கோங்க வேற யார்ட்டையாக கொடுத்துருங்க. இது என்னென்னா நல்ல விடுதலையாக ஊழியம் செய்யலான்னு ஆரம்பிக்கும் போது சாத்தான் பார்ப்பான், கரெக்டாக வெயிட்டாக அவனை தூக்கிட்டு வந்து கழுத்து மேலே கப்புன்னு வச்சுருவான், அதுக்கு மேலே அவங்க எழும்ப முடியாது, அதுக்கு மேலே அவங்க எழுப்பி பிரகாசிக்கணும், அவங்க தீக்கு தரிசனம் வரம் இருக்கட்டும், மரித்தோரியே உயிரோடு எழுப்புகிற வரம் கிருபையெல்லாம் கொடுக்கப்பட்டாலும், எத்தனையோ தாளந்துங்க அவங்களுக்குள்ளே இருந்தாலும் அவங்க அப்படியே தாங்க இருப்பாங்க, அவங்கள விட குறைவாக எத்தனையோ கிருபைகளில் ரொம்ப குறைவுள்ளவர்கள்லாம் பிரகாசிப்பாங்க, இவங்களுக்கு எல்லாம் கிருபையும் எல்லாம் கொடுக்கப்பட்டோம், இவங்க வந்து மங்கி தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா சாத்தா ஒரு நுகத்தை தூக்கி கழுத்து மேலே வச்சிருப்பான், ஆனால் வேதம் சொல்லுது இவன் கூட வைக்கிற அந்த நுகத்தெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அலலோயா, இந்த நுகத்தை முறிக்கிறதுக்கு ஒரு வல்லமை உண்டு, அதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. அலலோயா, அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கும் போது உங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த நுகம் முறிந்து போகும், திடீர்னு ஒரு விடுதலை உங்களுக்குள்ள, ஆவியில் ஒரு விடுதலை, ஆத்மாவில் ஒரு விடுதலை, உங்களுக்குள்ள ஒரு சரீரத்தில் ஒரு விடுதலை, திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி, நான் கத்தர் ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே எழும்போம், கத்தருக்காக நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், எதற்காக அழைக்கப்பட்டேனோ, எதற்காக தேவன் என்னை முன்குறித்தாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று நீங்கள் குதித்து எழும்பி நீங்கள் ஓடத் தொடங்குவீர்கள். ஹல்லேலூயா. சாத்தான் தடை செய்வே எத்தனை நுகத்தை வைத்தாலும் அது முறிக்கப்படும் அபிஷேகத்தின் வல்ல. அதனால தான் புதிய என்ன அபிஷேகத்தினாலே நான் நிரப்பப்படுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நுகத்தை ஆண்டவர் இன்றைக்கு முறிக்க போகிறார். நீங்கள் லூக்கா 13:11 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 18 வருஷமாய் ஒரு ஸ்திரீயை, அவள் யார் என்று பார்ப்பீர்கள் என்றால் ஆபிரகாமின் மகளாம், அப்படி என்றால் ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்த ஒரு ஸ்திரீ, 18 வருஷமாக சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தானாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், அவளை சாத்தான் கட்டி வைத்திருந்தான், கட்டி வைத்திருந்ததுனால அவள் கூணி குறுகி அவள் ஒரு கூணியாக இருந்து நிமிர்ந்து நிற்க முடியாதவளாய் அவள் இருந்தாளாம். ஆனால் இயேசு அவளை தொட்ட பொழுது அந்த உடனடியாக இருந்த அந்த நுகம் முறிக்கப்பட்டு போயிற்று. ஹல்லேலூயா. அவள் நிமிர்ந்து நின்றாள். நீங்கள் நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. ஹல்லேலூயா. முதுகு தண்டில் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறேன், நான் உட்கார முடியலங்க, ஏதோ வார்த்தை கேட்க முடியல, பேக் பெயின் வந்துடுது உடனே, அது ஒரு நுகம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே என் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, இந்த நுகம் நிறைவான அபிஷேகம் இறங்கும் போது இந்த நுகெல்லாம் ஓடணும். ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ நீ கேட்க தொடங்குறீர்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நல்ல ஊழியம் செய்துட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை வரும் பாருங்க,
அதுக்கு பிறகு அந்த ஹஸ்பண்ட் பாருங்க, அவரால் ஊழியமே செய்ய முடியாது. அவர் ரொம்ப கூனி கூறிக்கு போய் ஒரு பாஸ்டர் அப்படி தான் இருந்தார். நல்ல ஆண்டவர் மேலே அன்புள்ள தேவனுடைய மனிதர், ஆண்டவர் அவ்வளவு நேசிப்பார், அவ்வளவு பாடலாம் எழுதுவார், ரொம்ப வைராக்கியமாக இருப்பார், கண்ணீர் விட்டு ஜெபிப்பார், எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் சாத்தான் பார்த்தான், இவர் இப்படியே விட்டா இவர் பெரிய ஆத்ம ஆதாயத்தை பண்ணி பெரிய சபையை ஸ்தாபித்து ஆண்டவர் இவரை கொண்டு கர்த்தர் அவனுடைய திட்டத்தெல்லாம் நிறைவேற்றி விடுவார், பரலோக திட்டம்லாம் நிறைவேற்றப்பட்டு விடும், பரலோக ராஜ்யம் மூலமாக கட்டப்பட்டு விடும். இதை தடை செய்யணும். என்ன செய்தான், குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஒரு பிரச்சனை, இவருக்கு அந்த கொஞ்சம் சண்டை வந்துச்சுன்னா அவருக்கு ஜபமே ஓடாது, அதனால் ஒரு வாரம் ஜபம் பண்ண மாட்டார். அந்த ஜபம் அந்த அபிஷேகம் குறைய 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 இவருக்கு அந்த மாம்சம் உள்ளேருந்து எலும்ப 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 இந்த அம்மாவும் இரிட்டேட் பண்ண ஒரு நாள் போட்டு ஓங்கி பலார்னு வச்சிட்டார். வச்சுட்ட பிறகு அவருக்கு ஊழியமும் ஓடலை. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை, குற்ற மனசாட்சி வாதிக்குது. கடைசியில் மெதுவாக ஃபோன் பண்ணுறாரு அவருடைய ஃப்ரெண்டுக்கு. ஃபோன் பண்ணி அவர் வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஐயா இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் வந்து பேசுறீங்களா அப்படின்னு. அவர் சொன்னார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அது ஒன்றும் இல்லை பிரதர், சொல்லுங்கள் பிரதர் என்ன விஷயம். ஒன்றும் இல்லைங்க, கோவப்பட்டுட்டேன், பொண்டாட்டியை போட்டு அடிச்சிட்டேன், இப்போ எனக்கு இனிமேல் வந்து இந்த குற்ற மனசாட்சியில் மனசாட்சி சொல்லுது நீயே ஒழுங்கில்லை, நீ போய் மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ண போறியா, பெரிய போதனை, நீ ஒன்றும் போதிக்க வேண்டாம், நீ போய் அடங்கி போய் உட்காருன்னு சாத்தான் சொல்கிறான். இவருக்கு ஒரே குற்ற மனசாட்சி, ரொம்ப மனசு வேதனை, ஐயா இந்த ஒரு வாரம் மாத்திரம் தயவுசெய்து வந்து என்ன கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க. அந்த ஒரு வாரம் மாத்திரம் வருவார், வந்து அன்றைக்கி அவரை மெசேஜ் கொடுப்பார். ஒரு அடுத்த ரெண்டு வாரம் வண்டி கொஞ்சம் நல்லா ஓடும், அவரை திருப்பி பிரேக் டவுன் இப்படி ஆயிரும். இன்னும் பார்த்தா சாத்தா அவர் நுகத்தை, இப்படிப்பட்ட ஒரு நுகத்தை தூக்கி வச்சுட்டாங்க கழுத்தில். அதுக்கப்புறம் தான் உணர்ந்தார், இந்த நுகம் இது வந்து மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்ம போராடலை, இது வேற ஏதோ ஒரு பிரச்சனை, இது வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் துரைதனங்களோடு நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு தான் சண்டை பிரச்சனை வந்துச்சுன்னா முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்க ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. அந்த இடத்துல போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நீ பெரியவனா நான் பெரியவனாலாம் இழுத்து அந்த மல்யுத்தம்லாம் நடத்துறது கிடையாது, நேராக போய் ஆண்டோட பாப்பா புதிய நீனாலே இந்த சவாலை சந்திப்பதற்கு எனக்கு அபிஷேகத்தை ஊற்றுமையா, அந்த தேவனுடைய அன்பு ஊற்றப்படும். அல்லேலூயா. இந்த அம்மா என்னதான் சண்டை போட்டாலும் இவங்க அம்மா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன்னை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லுவார். அந்த அம்மாவே அடங்கிடுவாங்க, என்னையா இந்த ஆள்கிட்ட சண்டை போட்டு புரோஜனமே போர் அடிக்குது அப்படின்னு. கடைசியில் அந்த அம்மாவும் மனம் திரும்பினாங்க. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் அந்த ஊழியத்தை கட்டி எழுப்பினா பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஆகவே இன்றைக்கு அந்த அபிஷேக தைலம் உங்கள் மேலே இறங்கும் போது ஒவ்வொரு நுகமும் முறிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த அபிஷேகம் வரும்போது என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், அந்த அபிஷேகம் நம்மை வழி நடத்தும் கற்றுத்தரும். 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அபிஷேகம் வரும் பொழுது அந்த அபிஷேகம் சகலத்தையும் அறிகிற ஞானத்தை உங்களுக்கு கட்டளையிடும். 1 யோவான் 2:27 வேகமாய் வாசிப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அபிஷேகத்தை எதற்காக பெற்றுக்கொள்ளுகிறோம், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதனுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால், வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த மறைப்பொருள்களை நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சகலத்தை குறித்தும் நமக்கு போதிக்குமாம், இதுதான் சத்தியம், இதுதான் தேவனுடைய வார்த்தை, இதுதான் அதில் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த மறைப்பொருள், அந்த பொக்கிஷம் இதுதான் என்பதை அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குமாம். ஹல்லேலூயா. கள்ள போதனை ஒருவர் கற்றுக் கொடுப்பாங்கன்னா உடனடியாகவே இந்த அபிஷேகம் உள்ளே இருந்து இது கள்ள போதனை என்பதை உங்களுக்கு கற்றுத்தரும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த அபிஷேகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆகவே தான் பாருங்க, இந்த ஒரு ஆவியின் வரமாகிய அந்த த வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆவியின் வரம் உண்டு. அந்த ஆவியின் வரம் இருக்கும் பொழுது பாருங்க என்ன நடக்கிறது, என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, சகலவற்றையும்
அந்த ஆவியின் வரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும், அந்த அபிஷேகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹலலூயா. எப்படி அந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கிறது என்றால், 1 கொரிந்தியர் 2:10 நாம் வாசிக்கிறது போல, ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹலலூயா. ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், தேவனுடைய ஆழத்தையும் அறிந்திருக்கிறார். தேவனுக்குள்ள அவருடைய ஆழங்கள் என்ன, நமக்காக என்னென்ன தேவன் அவருடைய மனதில் சித்தம் கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் ஆவியானவர் ஆராய்ந்து அறிகிறவர். அவர் என்ன செய்கிறாராம், பிதாவினிடத்தில் இருந்து நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் எடுத்து நம்முடைய ஆவியில் அவர் கொண்டு வந்து அவர் சாட்சி பகிர்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்படும் போது நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறோம், தேவனுடைய சித்தம் என்னதென்பதையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நாம் தடுமாறுவதில்லை. அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்கிற ஒரு மனிதன், ஐயோ தேவனுடைய சித்தம் என்னது, இதுவா அதுவான்னு அவன் வந்து மதில் மேலே இருக்கிற பூனையை போல அவன் குழம்ப போவதே இல்லை. காரணம் என்னவென்றால், அபிஷேகம் சகலவற்றையும் அவனுக்கு போதிக்கும், அவன் சகலவற்றையும் அறிந்திருப்பான். ஏனென்றால் ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்து தேவனுடைய சித்தம் என்னது என்பதை எடுத்து அவனுக்கு ஆவியானவர் அறிவிப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவன் அறிந்திருப்பான். ஆம் பிரியமானவர்களே, அதற்காக அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 3வதாக இந்த அபிஷேகம் நம் தலையை உயர்த்தும். 1 கொரிந்தியர் 2:10 கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வாசிங்க. நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயந்தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஹல்லேலூயா. தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுடைய கொம்பை உயர்த்துவார். அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களுடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்துவார். கொம்புனா கனத்தை குறிக்கிறது, கௌரவத்தை குறிக்கிறது, மரியாதையை குறிக்கிறது. அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரும்பொழுது அந்த அபிஷேகமே உங்களை மேன்மைப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினாலே நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுடைய சிரசின் மேலே ஊற்றப்படும் பொழுது நிச்சயமாகவே அந்த அபிஷேகம் உங்களை மேன்மைப்படுத்தும். இந்த சங்கீதத்தை ஏற்றினவர் யார் என்று பார்க்கும்போது அன்னால் ஏற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த சங்கீதத்தை அவர்கள் ஏற்றினார்கள். அப்பொழுது அவங்க சொல்லுகிறார்கள், கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் நொறுங்குண்டு போவார்கள். தேவன் தாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய கொம்பை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு விரோதமாக தன்னுடைய சொந்த சக்கலத்தை பாருங்க, தன்னுடைய கணவருடைய இரண்டாவது மனைவி அவளை மிகவும் காயப்படுத்தினாள் என்று நாம் பார்க்கிறோம். அன்னால் ஒரு மலடியாக இருந்ததுனால குழந்தை இல்லை 10 வருஷமாக. ஆகவே அவங்களுடைய கணவன் இன்னொரு ஒரு திருமணத்தை செய்து கொண்டார். ஆனால் அந்த அடுத்த மனைவி பெண்ணனையா, அவளுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தது, இவளுக்கோ குழந்தைகள் இல்லை. ரொம்ப மனவேதனை. அனுதினமும் அந்த பெண்ணனையா என்ற அந்த இரண்டாவது மனைவி இந்த அன்னாலை குற்றப்படுத்தி பேசிக்கொண்டே இருப்பார். கேலி பரிகாசத்தை ஒவ்வொரு நாளும் சந்திக்கணும், அவமானத நிந்தையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது என்ன செய்தாலாம், தன்னுடைய காரியத்தை எல்லாம் தேவனுடைய சந்நிதியில் போய் ஊற்றின பொழுது அவளை தேவன் அபிஷேகத்தினாலே நிரப்பினார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தார். பெண்ணினியா பிள்ளைகளை பார்க்கிலும் அவள் பெற்ற பிள்ளை உயர்ந்த நிலைமையில் தேசத்தில் உயர்த்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, அந்த அனுபவத்தை தான் இங்கே அவர் சுற்றி காட்டி சொல்லுகிறாள். தேவனோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்பட்டு போவார்கள், தேவன் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுடைய கொம்பை உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அபிஷேகத்தில் நிரப்பப்படும் போது எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல வேண்டாம் என்று தள்ளப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நிந்தையையும் அவமானத்தையும் சகித்தீர்களோ, அதே இடத்துல தேவனுடைய கொம்பை உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்வார். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி, உங்களுடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி, உங்களுடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும்படி அவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அபிஷேகமானது
கொம்பை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஹலலூயா. நான்காவது ஆசீர்வாதம் என்னவென்றால், அந்த அபிஷேகம் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது என்று சங்கீதம் 20:6 வாசிக்க கேட்கலாம். தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிகிறேன். ஹலலூயா. தாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அவர் ரட்சிக்கிறாராம். இன்னும் சங்கீதம் 28:8 சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானவர். ஹலலூயா. ஏதோ அபிஷேகம் பெறுவது என்பது வந்து அந்நிய பாஷை பேசி சத்தம் போட்டு குதித்து விட்டு போய்விடுவது அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. எனக்கு பிரியமானவர்களே, அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அந்த அபிஷேகம் உங்களை ரட்சிக்கும். அது உங்களை அரணான கோட்டையாக உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹலலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ரட்சிக்கும் சொல்லும்போது ரட்சிப்பு மாத்திரமல்ல, ஆபத்திலிருந்து ரட்சிப்பு, தீங்கிலிருந்து ரட்சிப்பு, பொல்லாப்பிலிருந்து ரட்சிப்பு, பிசாசின் தந்திரத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். ஒரு மனிதன் அபிஷேகத்தினாலே நிரம்பி இருப்பான் என்றால் நிச்சயமாகவே சத்துரு அவனை தொட முடியாது, எந்த சர்ப்பத்தின் கிரியையும் அவனை தாக்க முடியாது. அப்படியே சர்ப்பம் வந்து அவனை கவ்வி கொண்டாலும் அக்னியிலே பவுல் அந்த சர்ப்பத்தை உதறி போட்டது போல நீங்கள் உதறி போட்டு எந்த தீங்கையும் காணாதிருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்மை பாதுகாக்கிறதா இரு. தேவன் நமக்கு அரணான பலனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மீது யாராவது கை வைப்பார்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பினார்கள், ஆனால் எல்லாமே வெக்கப்பட்டு போனாங்க. கொஞ்சம் காலம் அவங்க அப்படி எப்படின்னு அவங்க ஒருவேளை ஆட்டம் போட்டிருக்கலாம், ஆனால் காலம் வரும்பொழுது தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விரோதமாக எழும்பின ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு முன்பதாக சிறுமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது சொல்லுகிற, என்னுடைய கால்களினாலே அவர்களை நான் மெதித்து போட்டேன், தேவன் அவர்களை என்னுடைய கைகளில் ஒப்புக் கொடுத்தார். அதே போல் உனக்கு விரோதமாக எழும்புகிற உன்னுடைய கரத்தில் ஆண்டவர் ஒப்புக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் உன்னுக்கு முன்பதாக மண்டியிடும்படி ஆண்டவர் செய்வார். காரணம், அபிஷேக தைலம் விலையேற பெற்றது. அது ஒரு கிரீடத்தை போல் ஆண்டவங்க மேலே வைத்து விட்டார் என்றால் அது உங்களை மேன்மை அடை செய்கிறது மாத்திரமல்ல, அது உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கடைசி ஆசீர்வாதம் என்னென்னா, அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய சந்தானத்தையும் தேவன் தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவார். சங்கீதம் 18:50. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்தானத்துக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. என்ன நல்ல தேவன் பாருங்க, உங்களை அபிஷேகித்து, உங்களை அலங்கரித்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களோடு கூட அந்த ஆசீர்வாதம் நின்றுவிட போவதில்லை. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய சந்ததிக்கும் தேவன் கொடுக்கிறாராம். எவ்வளோ ஒரு பெரிய மேன்மை, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கோ, எவ்வளோ ஒரு மேன்மையான காரியம். சில பேர் வந்து அபிஷேகத்தை ரொம்ப அசட்டையாக நினைக்கிறாங்க. அவருடைய மதிப்பு என்ன, அதனுடைய ஹவு ப்ரெஷியஸ் இட் இஸ், எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை அறியாது இருக்கிறார்கள். சிம்சோன் அதை அறியாது இருந்தான். அவன் மேலே இருந்த அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை, அதனுடைய மதிப்பு எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை அறியாது இருந்தான். வேசிக்கதை வெற்றி போட்டு விட்டான். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் பாருங்கள், ஒரு அபிஷேகத்தை காத்து கொண்டு அவருடைய விலையேற பெற்ற தன்மையை நம்ம அறிந்து கொள்ளும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் சந்தானத்திற்கும் தேவன் கிருபை செய்கிறாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற உங்களை பிள்ளைகளை பார்க்கும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையுடைய பிள்ளையாச்சேன்னு சொல்லி ஆசீர்வதித்து விடுவார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு
தேவன் தாவீதை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், தமது அபிஷேக தைலத்தினாலே அவர் அவரை நிரப்பினார் என்று சங்கீதம் 89 அதிகாரம் 20 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 24 வசனத்தில், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். சங்கீதம் 89:28 வாசிக்கிறோம், என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். ஹல்லேலூயா. என் கிருபை என்றென்றைக்கும் அவனை காப்பேன். மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், அவனுடைய சந்ததி மேலையும் அந்த கிருபையை நான் காப்பேன். தலைமுறை தலைமுறையாய் அந்த தாவீதின் சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். இந்த அபிஷேகத்தை நாம் பெற்று நாம் செல்லப்போகிறோம். இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்று செல்லப்போகிறோம்.